ஹாய் காய்ஸ், நான் தான் அவங்களோட இன்ஜினியர் ரோஜன். இன்றைக்கி நம்ம ஆல்வித் நான் யூடியூப்ல வந்து பார்க்க போகிறது இலங்கைன்ற ஒரு புராதன துறைமுகம்னு சொல்லிக்கொள்ளலாம். இப்போ நான் எங்கே நினைக்கிறேன்னா பருத்தத்துறை. ஏன் இந்த பருத்தத்துறை பருத்தத்துறை என்ன பேர் வந்தேன்டா, இந்த இடத்துலேருந்து தான் தென்னிந்தியா ஃபுல்லாகவே வந்து அந்த காலத்தில் வந்து பருத்தி வந்து ஏற்றுமதி செஞ்சு வந்துருக்காங்க. அதனால தான் இந்த இடம் வந்து பருத்தித்துறை என்று சொல்லி மாற்றப்பட்டிருக்கு. என்ற இடதுகை பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து மற்ற நாடுகளுக்கான எவ்வளோ தூரம் என்றது வந்து போட்டிருக்காங்க. சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இதில் வந்து ஒரு போடாதரம் வந்து இந்தியா இருக்குது. இந்தியா வந்து இங்கேருந்து சொல்ல தெரியல, தலைமன்னார்லேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக 42 கிலோமீட்டரில் வந்து இந்தியா வந்து அமைஞ்சிருக்குது. அதனால தான் இங்கேருந்து வந்து படகு மூலமாக அங்கே வந்து போகலான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இங்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து போட்டிருக்கு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 அப்போதையான ஜனாதிபதியால் தான் வந்து இந்த இடம் வந்து திறந்து வச்சிருக்கு. அதுக்கான நினைவுக்கல் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு நாட்டுக்கு எவ்வளோ தூரமான இடைவெளி இருந்தது அதுக்கு பக்கத்திலே வந்து போட்டிருக்காங்க. அதை தாண்டி போக தான் என்ட்ரன்ஸ் வருது. வாங்க உள்ளவே மிச்ச விஷயத்தை வந்து பார்ப்போம். இந்த இடத்துல வந்து சுற்றி பார்க்குற பல விஷயம் இல்லாட்டி கூட ஆனால் இந்த இடம் வந்து புராதனமாக தான் இருந்திருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் இங்கே இருக்கிற பரத்துறையில் வந்து முந்திருந்த ஆக்களை வந்து சம்பாங்கர்கள் என்று வந்து அழைச்சிருக்காங்க. அதாவது சம்பாங்கர்கள் என்னென்னா கப்பல் மக்கள் என்று சொல்லி பொருள்படுமா. 17ஆம் நூற்றாண்டில் வந்து நெதர்லாண்டை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ மிஷனரியார் வந்து இங்கே வந்து வார. அவர் வந்து இலங்கையின் ஆக்கிரமிப்பு தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் வந்து குடியேறி இருக்க வடக்கு இலங்கையில தமிழ் மக்கள் வாழ்க்கைய அந்த பழக்கங்களையும் பார்த்து அதை வந்து அவர் ஆவணப்படுத்தியிருக்கார். அந்த புத்தகம் வந்து ஜெர்மனியில் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. அந்த புத்தகத்தின் வழியில் வந்து பருத்தத்துறை சந்தையில் வந்து ஒரு புலிமரத்தின் கீழ் பைபிள் படைப்பினை நினைவுப்படுத்த ஒரு கல்வெட்டு உள்ளதாக வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. 1962 வந்து இந்த மரம் வந்து அப்போ நடந்த ஒரு சூறாவளியால் வந்து பிடுங்கெறியப்பட்டிருக்குது. இந்த துறைமுகம் வந்து திருத்தப்பணிகள் வந்து மேற்கொண்டு தான் இருக்காங்க. அதுக்கு உதாரணமாக வந்து இப்போ குறுகிய காலத்தில் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு மலசலை கூட வசதி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை விட இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வந்து மக்கள் வந்து அதிகமாக கூடுறன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து இங்கே இல்லை. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பல சிற்றுண்டி சாலைகளும் வந்திருக்குது. ரொம்பவே ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த சேது சமுத்திர திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு முடிக்கப்பட்டிருக்குது. இலங்கையை சுற்றி 650 கிலோமீட்டர் வந்து இதன் மூலமாக நாம் வந்து பயணம் செய்யலாம். இப்படியான இயற்கை சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் வந்து நம்மளை யாழ்ப்பாணத்திலேயே இருக்குது. அப்படியான விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் இனி ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். அப்படி உங்கள் ஊர்லேயும் வந்து இருந்ததுண்டா நீங்கள் வந்து எனக்கு வந்து தயவு செஞ்சு இந்த யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்கள் இடத்துக்கு வந்து உங்கள் இடத்துல வந்து என்னென்ன ஸ்பெஷலாக இருக்கோ அந்த இடத்த வந்து நான் கட்டாயம் வந்து செய்வேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரேன். உங்கள்கிட்ட வந்து போயிட்டு வரது உங்களோட